சீரகம் போடணும், வெங்காயம் பூண்டு நல்லா திருவி போடணும். பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து மிளகாட்டு வச்சுருக்கோம், மிளகாட்டி வேக வச்சு வச்சுருக்கோம், நல்லா வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழம்பு செய்யப்பட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டமாட்டோ, ஆனியன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கிட்டோம். இந்த பக்கம் வந்து கருவாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அது இன்னொரு குழம்பு நல்லா வதக்கிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரெடி பண்ணுற குழம்பு. என்னென்னா கத்திரிக்காய் குழம்பு வந்து செய்யப்பட்டோம், சூப்பராக இருக்கும் குழம்பு. கத்திரிக்காய் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு மிளகாட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா மிளகாட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா உப்பு போட்டு வேக வச்சு விசில் போட்டு வேக வச்சு வச்சுருக்காங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, ராகி முட்டைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிட்டு டமாட்டோ பியூரி வந்து போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணோம், பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னாக்கா குட் இம்யூனிட்டி, அதுவும் இல்லாத சுகர் லெவல் வந்து கம்மி பண்ணும், அண்ட் இட்ஸ் அ குட் ஃபார் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆல்சோ. ஸோ கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆனால் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நெல்லுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சு டமாட்டோ கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் கூடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு கொள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்ட ஸோ கொஞ்சம் நீட்டுக்கிற. ஸோ இது வந்து நல்லா வந்து வேகட்டும், இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கோங்க. ஸோ இது சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும், நம்மளுக்கு நல்லா கொச்சி பிறகு சூப்பராக வந்து நம்ம வந்து கழுவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்ச நாள் வந்து நல்லா கொதிக்கிட்டோம், கொச்சி பிறகு நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சிம்பிள் அனைத்து ஹெல்த்தியான குழம்பு.